அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம இப்போ சமைக்க போகிறது வந்து தேங்காய் சாதம், அதாவது தேங்காய் சோறு. அதுக்கு வந்து தேங்காய், ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி வந்து திக் பால் இது வந்து, அதுக்கப்புறம் இருக்கு செகண்ட் கன்னிப்பால். இது எப்போ போகுதுன்னு சொல்லுவேன். இன்னும் வெங்காயம், இந்த கோழி 4 கப்பு தான் அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணும்போது அரிசி ஊற வச்சுட்டேன். பிரியாணி அரிசி தான், இது ரொம்ப நேரம்லாம் ஊற தேவையில்லை. தாளிக்கும் போதே ஊறினா போதும், ஏன்னா தேங்காய் சோறு தான். இதில் 4 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு இது ஏற்ற மாதிரி வெங்காயம் தான் இது. வெங்காயம் அப்புறம் சும்மா டேஸ்ட்டுக்கு 2 பீஸ் தக்காளி, 2 மிளகாய், மல்லி இலை, அப்புறம் முந்திரி பாதாம். இது நான் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா, அதாவது பவுடராக பண்ணலை, கோர்ஸாக பண்ணி வச்சுருக்கேன். மசாலா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. வெங்காயம் போட ஃபஸ்ட்டு, அப்புறம் எடுத்து வச்சுருந்த எல்லா வளக்கிற ஐட்டத்தையும் போட்டுட்டேன். இது வளங்குறேன். மஞ்சத்தூள், தேங்காய் சோறுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அப்புறம் இது ஆன்டிபயோட்டிக்ஸும் நம்ம மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். இது கரம் மசாலாக்கு போடுறேன். நம்ம வந்து தண்ணி ஊற்றிட வேண்டியது, அதாவது திக் பால் இருக்கட்டும், இது ஊற்றிடலாம். போதும், அதை 4 கோல் எடுத்தேன். அதில் வந்து 8 கோல் ஊற்றணும். இது போதும், இருக்கும் 8 கோல். ஏன்னா நான் இதில் இன்னொரு 1/2 கோல் தண்ணி ஊற்றுறேன். கலக்கி விட்டு ஊற்றணும். வச்சு இப்போ அரிசியை போட்டுடலாம். இது இருக்க தண்ணியோடு நான் போடுறேன். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வேகலை, அவ்வளோ அரைஞ்சிரும். இதில் நான் வந்து தாளிக்கும் போது கடலில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து தேங்காய் சூடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதே தண்ணி தான், நெக்ஸ்ட்டு எதுவும் ஊற்றலை. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. அந்த அரிசியில் போட்ட உப்பு வச்சுட்டேன். சிம் வச்சுருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னும் 1 நிமிஷம் வச்சுருந்தோம்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் தேங்காய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.